நேற்று நம்ம சிஎஸ்கே டீம் லக்னோ கிட்ட தோற்றுட்டாங்க அந்த மேட்ச்சில் தோற்றுறதுக்கப்புறம் சிஎஸ்கே டீமோட பிளே ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியா மாறிட்டு வருது இப்போ பிளே பண்ணுற மாதிரியே பிளே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இன்னுமே சிஎஸ்கே டீம் ரொம்ப நல்லா ஆகணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் நேற்று என்னென்ன தப்பு பண்ணாங்க குறிப்பாக கேப்டன் ருத்துராஜ் கேக்வார் மேலே தான் இப்போ எல்லாருமே குற்றங்களை சாட்டிட்டு வராங்க அவர் என்ன தப்பு பண்ணாரு நேற்று சிஎஸ்கே டீம் இப்போ சொதப்புவதற்கான காரணமே கேப்டன் ருத்துராஜ் கேக்வார்ட் தானா வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எம்டிடிக்குள்ளே போகிறதுக்கு சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எங்கள் ருத்ராஜ் கேக்கோட பேட்டிங்கை பற்றி பெருசாக எந்த பிரச்சனையுமே கிடையாது அவர் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் அண்ட் நேற்று மேட்ச்சில் கூட ருத்ராஜ் கேக்வார் ஒரு செஞ்சுரி போட்டிருந்தாரு அவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ருத்ராஜ் கேக்வார் தான் பேட்டிங்கை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது பட் அவரோட கேப்டன்சியில் இப்போ நிறையவே மிஸ்டேக் வந்துகிட்டு இருக்கு அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி நம்ம உன்னை புரிஞ்சுக்கிட்டாகணும் யாராலையுமே மொதல் சீசன்லேயே நம்ம தோனி மாதிரியோ கோலி மாதிரியோ ரோஹித் மாதிரியோ கேப்டன்சி பண்ணிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தப்பு பண்ணி பண்ணி தான் இதில் இருந்து அடுத்தடுத்த மேட்சஸில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க தலை எம்எஸ் தோனி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து கிரிக்கெட் ப்ளே பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இப்போ வரைக்குமே ஐபிஎல் மேச்சஸ் பிளே இருக்காரு பட் ருத்ராஜ் கேக்வார் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் ஐபிஎல்லில் டெப்யூவே பண்ணார் ஸோ அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஸோ ருத்துராஜ் கேக்வார் இன்னுமே நிறைய கற்றுக்கணும் பட் அவர் பண்ணுறது தப்பு தான் ஒரு சில மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கார் அது என்னன்னா நேற்று மேட்ச்சில் எதற்காக ரவீந்திர ஜடேஜாவை ரொம்ப சீக்கிரமாக அனுப்புனாங்க அப்படிங்கிறது தெரியலை இதுக்கு முந்தின மேட்சில் விக்கெட் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அந்த இடத்துல ஒரு ஆங்கர் ரோல் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தேவை அப்படிங்கிற காரணத்தால நம்ம ரவீந்திர ஜடேஜாவை இறக்கினாங்க பட் இந்த மேட்ச்சை வரைக்கும் கீழே சிவம் டுபே இருக்கார் அண்ட் மோயின்லி இருக்கார் தலை எம்எஸ் தோனி இருக்கார் இம்பாக்ட் பிளேயர்ல சமீர் எஸ்வி இருக்கார் ஸோ யாரை வேணால் இறக்கி இருக்கலாம் பவர் பிளே வரும்போது எதற்காக இவங்க ரவீந்திர ஜடேஜாவை இறக்குனாங்க அப்படிங்கிறது தெரியல அவரோட பேட்டிங் ஸ்டைல் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட்டு ஃபைவ் ஓவர் டென் ஓவர் இருக்கும்போது ரொம்ப நல்ல பேட்ஸ்மேன் பஸ் அப்படி இந்த மாதிரி பவர் பிளே முதல் பத்து ஓருக்குள்ளெல்லாம் இறக்குனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார் அந்த பேட்ஸ்மேன்ஸை கம்பேர் பண்ணும்போது அது அவரோட இடம் கிடையாது அவருக்கு ஃபினிஷிங் தான் அந்த ஒரு ரோலில் தான் அவரால் ப்ளே பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி ரவீந்திர ஜடேஜா பிடித்த அந்த பொசிஷனில் ப்ளே பண்ணதும் கிடையாது ரவீந்திர ஜடேஜா இங்கே வர்ற காரணத்தினால மற்ற பேட்ஸ்மேன்ஸோட பர்ஃபாமன்ஸும் அங்கே பாதிக்கப்படுது அப்படிங்கிறத ஒரு உண்மை சிவம் டுபே ஜடேஜா கூட பிளே பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு ஏன்னா அவர் ரொம்ப ஈஸியாக சிங்கிள்ஸ் அண்ட் டூ எடுத்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு பட் சிவம் டூபே அப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் கிடையாது ஒரு நாலு பால் அஞ்சு பால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சு சிக்ஸாக பிறந்து கட்டக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் பட் அவர் இருக்கும்போது ரன்னிங்லேயே அவரோட மொத்த எனர்ஜியும் பேருது லாஸ்ட் மேட்ச்சுக்கும் முந்தின மேட்ச் அப்படி தான் அவர் அவுட் ஆனார் ஸோ அங்கே அதெல்லாம் மேட்டர் கிடையாது ஜடேஜாவை எதுக்கு டாப் ஆர்டர்ல இறக்குறாங்க அவர் ஒரு ஃபினிஷர் தானே ஏன் மற்ற பேட்ஸ்மேன் இருக்கும்போது எதுக்கு இவரை இங்கே இறக்கணும் மோயின் அலி ரெண்டு சீசன் சிஎஸ்கே டீமுக்காக நம்பர் த்ரீ அண்ட் நம்பர் ஃபோர் பொசிஷன்ல தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாரு அண்ட் ரொம்பவும் நல்லாவும் ப்ளே பண்ணாரு ஸோ அப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் இருக்கும்போது எதுக்காக இவரை இறக்கணாங்க ரெண்டு பிளேயர்ஸுமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் இதெல்லாம் விட நம்ம ருத்ராஜ் கேக்வார் நேற்று அவரோட பவுலிங் சேஞ்சஸ்ல ரொம்பவே தப்பு பண்ணிட்டாரு அதாவது நம்ம ரவீந்திரஜலேஜான் மொயின் அலி இந்த ரெண்டு பிளேயருமே ஓரளவுக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் ஒரு ஓவர் கொஞ்சம் அடி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அடுத்து அவங்களுக்கு பெருசாக ஓவரே கொடுக்கல ரெண்டு பிளேயர்ஸுமே ஆளுக்கு ஒரு ஓவர் ரொம்பவே நல்லா போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அடி வாங்கினாங்க இந்த பிச்சுக்கு இந்த டியூ கண்டிஷனுக்கு கண்டிப்பாக ரன்ஸ் போக தான் செய்யும் ஸோ கூட ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் இந்த ஸ்பின்னர்ஸையே ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா மேபி ஏதாவது ஒரு விக்கெட் வந்திருக்கலாம் ரன்ஸ் போனாலுமே விக்கெட் வந்திருந்ததுன்னா மேட்ச் எங்கேயோ டேன் ஆகிருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சமயத்தில் சிஎஸ்கே டீம் அதை பண்ணலை ரெண்டு ஸ்பின்னர்ஸுக்குமே ஓவர் கொடுக்காம நம்ம ஷர்குல் தாக்கூர் அண்ட் பத்தி அன் அண்ட் முஸ்தப் இவங்களை வச்சு ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க பட் போத்தர் ஷர்குல் தாக்கூர் அண்ட் துஷார் தேஷ் பாண்டே அண்ட் முஸ்தப் இவங்களுமே ரொம்பவே அதிகமான ரன்ஸுக்கு தான் போனாங்க இன்னொன்று என்னென்னா பத்தி அன் அண்ட் முஸ்தப் விசூர் அந்த பதிமூணு பதினாலு ஓவரில் நல்லாவே இழுத்து பிடிச்சாங்க ஓரளவுக்கு பேட்ஸ்மேன்ஸை பெருசாக அடிக்க விடாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் போய் பதினஞ்சாவது ஓவரை ஷர்ஹுல் தாக்கூருக்கு தூக்கி கொண்டு கொடுத்துருந்தாங்க மேபி அந்த ஓவரை பத்தி ரனாக கொடுத்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் அட்லீஸ்ட் அவர் ரன் கொடுக்காமல் கொஞ்சம் எக்கானாமிக்கலாக போட்டிருப்பாரு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுத்துருப்பாரு அந்த ஒரு ஓவர் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருந்தாங்கன்னா ரிக்வரண்ட் ரேட் பதினஞ்சு பதினாறுன்னு சொல்லி எங்கேயோ போயிருக்கும் பட் அந்த சமயத்தில் நம்ம ருத்ராஜ் கேட்குவார் ஷர்ஹூல் தாக்கூருக்கு கொண்டு போய் ஒவ்வொரு கொடுத்துருந்தாரு அவர் நல்ல ரன்ஸை கொடுத்து மொமண்ட்டத்தையும் எல்லா ஜிஜியும் கிட்டே தூக்கி கொடுத்துட்டாரு மேட்ச் அங்கேயே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு சிஎஸ்கே டீமுக்கு நல்லாவே தெரியும் அங்கே மார்க்கஸ்டனிஸ்ட் நிக்கலஸ் பூரான் இந்த ரெண்டு பிளேயர் தான் ரொம்பவே பெரிய பிளேயர் இவங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய தீபக் குடா ஆயிஷ் பதோனி அண்ட் குருநாள் எல்லாம் பெருசாக அந்த ரன் சேஸில் இவ்வளோ பெரிய ரன்னை டார்கெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அவங்க விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா மேட்ச் முடிஞ்சிருக்கும் ஸோ பதினஞ்சாவது ஓவரை பத்தி ரன்னாவுக்கு மேபி கொடுத்துருக்கலாம் கொடுத்துருந்தா மேட்ச் இன்னுமே கொஞ்சம் க்ளோஸாக போயிருக்கும் பட் அந்த ஓவர் ரன்னை கொடுத்து மொமட்டந்தையும் தூக்கி கொடுத்து மேட்சை நம்ம அங்கேயே முடிச்சாச்சு ஓகே நம்ம ருத்ராஜ் கேக்வாட் இவங்க சொல்கிற அளவுக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய தப்புலாம் பண்ணலை இதெல்லாம் நடக்கிறது தான் ஸோ அந்த சமயத்தில் அந்த நிமிடங்களில் அவர் எடுத்த டிசிஷன் கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தது ஏன்னா அந்த சமயத்தில் ஸ்பின்னருக்கு தூக்கி கொடுத்துருந்தாங்கன்னா அங்க என்ன வேணால் நடந்திருக்கலாம் ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் வசமாக மாட்டிடுச்சுன்னா மேட்ச் அப்போவே முடிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரி பதினஞ்சாவது ஓவர் நம்ம ஷஹுல் தகவல் கொடுத்தாங்க மேபி அவர் அந்த ஓவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாருன்னா மேட்ச் இன்னுமே ரொம்ப க்ளோஸாக போயிருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து நாலு ஓவரில் ரெண்டு ஓவர் நல்ல போலர்ஸ் இருக்காங்க ஸோ அப்போ அந்த சமயத்தில் அவர் எடுத்த டிசிஷன் கரெக்டாக தான் இருந்தது பட் இங்கே பிளேயர்ஸ் யாரும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல அதனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்டனை ப்ளேம் பண்ண முடியாது ஸோ இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா தல தோனி நல்லா விளையாண்டாருன்னா தோனியால தான் மேட்ச்சை வின் பண்ணாங்க தோனி அடித்த நாலு ரன்லாம் வின் பண்ணாங்க தோனி அடித்த ரெண்டு சிக்ஸ் காரணமாக தான் சிஎஸ்கே டீம் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அதே ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தோத்துட்டாங்க அதுக்கு காரணம் கேப்டன் ருத்ராஜ் கேக்குவா தான் கேப்டன்சி சரியில்லை புது கேப்டன் அப்படிங்கிற மாதிரி புது பொருளையே கிளப்பி விட ஆரம்பிக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் கம்பேரிட்டிவ்லி அந்த டீம்ஸோட கேப்டனுக்கு ருத்ராஜ் கேக்வாட் எவ்வளவோ பரவாயில்ல இன்னுமே போக போக இம்ப்ரூவ் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அண்ட் இதுவுமே ரொம்ப பெரிய தப்புன்னுலாம் சொல்ல முடியாது அந்த சிச்சுவேஷனுக்கு இதெல்லாம் கரெக்ட் தான் பட் நம்ம டீம் அண்ட் நம்ம டீமோட பவுலர்ஸ் அண்ட் நம்ம டீமோட ஃபீல்டர்ஸ் இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம் அண்ட் அதே மாதிரி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் அஜிங்கிய ரஹானே அண்ட் டேரியல் மிச்சல் நம்பர் ஃபோரில் வந்த ரவீந்திர ஜடேஜா அவருமே இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணின்னு இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்டாக ஒரு இருபது முப்பது ரன் வந்திருக்கும் ஸோ பவுலர்ஸ்க்கு கூட கொஞ்சம் கான்ஃபிடென்டோட நல்லா பண்ணியிருப்பாங்க ஸோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு இந்த மேட்ச்சில் பட் அப்புறம் சிஎஸ்கே டீமுக்கு பிளே ஆஃப் ஐ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ளே பண்ணாங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம் இன்னமுமே பவுலிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா முஸ்தபீசூரான் பற்றி நான் ரெண்டு பிளேயருமே ரொம்பவே நல்ல பிளேயர்ஸ் இவங்களை வச்சே நம்மளால இந்த டோட்டலாக டிபெண்ட் பண்ண முடியலை அதே மாதிரி இந்தியன் பவுலர்ஸ்லேயுமே தீபக் சேகர் சஷகுல் தாக்கூர் துஷார் ஜெஷ் பாண்டில் கம்பேரிட்டிவ்லி மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பவுலிங் யூனிட் தான் இதை வச்சு நல்லா பண்ணலாம் இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ட்ரீம் ட்ராஃபி அடிச்ச சீசன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகாவுகான்னு சொல்கிற அளவுக்குலாம் பவுலிங் இருக்காது இதே மாதிரி ஓகே ஆவரேஜ் நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அதை வச்சே டிராஃபி வின் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் பிளேயர்ஸ்லாம் நல்லா டாப் கிளாஸ் பிளேயர்ஸாக இருக்காங்க தீபக் சகரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஷஹுல் தகூர் இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் துஷாதிஷ்ஷ்பாண்டே ரொம்பவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ ரீசென்ட் டைம்ஸில் ஸோ மூணு பேருமே நல்ல பவுலர் தான் பத்திரானா அண்ட் முஸ்தி இவங்களுமே நல்ல பலர் தான் ஸ்பின்னருமே ரவீந்திர ரஜடேஜா மோயின் டாப் கிளாஸ் ஸ்பின்னர் பட் இருந்தாலும் இந்த ஒரு பவுலிங் யூனிட்டை வச்சு எதனால் இந்த ரன்ஸை டிபெண்ட் பண்ண முடியலை ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பவுலிங் யூனிட்டை வச்சு இவங்க இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கணும் அந்த டோர்ன இந்த டோர்னமெண்ட்டில் இன்னுமே இவங்களால் நல்ல பவுலிங் பண்ண முடியும் பண்ணனும் அப்படிங்கிறத ஒரு உண்மை அப்படி பண்ணால் தான் இதுக்கப்புறம் இவங்களால் பிளே ஆஃப் அப்படிங்கிறத நினச்சி பார்க்க முடியும் பிளே ஆஃப் வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பவுலர்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்தியன் பவுலர்ஸ் தீபக் சகர் ஷகுல் தாக்கூர் அண்ட் நம்ம துஷா தேஷ்பாண்டே மூணு பேருமே நல்லா பண்ணணும் இதுக்கப்புறம் சிஎஸ்கே டீமுக்கு மொத்தமாக ஆறு மேச்சஸ் இருக்குது இந்த ஆறு மேட்சஸில் மினிமம் நாலு மேட்சை வின் பண்ணால் தான் சிஎஸ்கே டீமால கன்ஃபார்ம் பிளே ஆஃப்க்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா அந்த சீசன் கண்டிப்பாக நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க அண்ட் கே கேஆர் டீம் அவங்களுமே பிளே ஆஃப்க்கு என்ட்ரி ஆயிருவாங்க அண்ட் நம்ம எஸ்ஆர்ஹெச் டீம் அந்த டீமுமே கண்டிப்பாக ப்ளே ஆஃப்க்கு என்ட்ரி ஆயிருவாங்க ஸோ மூணு டீமுமே வேறு லெவல் ஃபார்மில் இருக்காங்க ஸோ அந்த டீம்ஸ் எல்லாம் தடுக்கவே முடியாது கண்டிப்பாக டாப் த்ரீ அவங்களுக்கு இடம் பிடிச்சிடலாம் டாப் த்ரீயில் இருக்காங்களோ இல்லையா பட் கண்டிப்பாக அந்த மூணு டீமுமே ப்ளே ஆஃப்க்கு வந்துருவாங்க சிஎஸ்கே டீம் பிளே ஆஃப்க்கு வரணும்னா ஆறில் நாலு வின் பண்ணணும் அண்ட் நமக்கு போட்டி இறக்கிற டீம்ஸ்னா லக்னோ ஒரு போட்டியாக இருக்காங்க அண்ட் மும்பையுமே ஒரு போட்டியாக இருக்கிறாங்க அண்ட் குஜராத் ஐட்டன் டீம் நம்ம டீமுக்கு போட்டியா வருவாங்க ஸோ மூணு டீம் போட்டிக்கு இருக்கு அந்த ஒரு பொசிஷனுக்காகவே ஸோ பார்க்கலாம் ஆறு மேட்ச்சில் நாலு மேட்சை வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் பவுலிங் பண்ணலைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சிஎஸ்கே டீம் ப்ளே ஆஃப் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இதில் முஸ்தபிசூராக ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் ப்ளே பண்ண மாட்டாரு ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரெண்டு மூணு மேச்சஸை தொடர்ந்து வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ட்டை வச்சா அடுத்தடுத்த மேட்சஸ் நல்ல ஒரு டீமாக சிஎஸ்கே டீம் மாறுவாங்க இப்போ சிஎஸ்கே டீம் ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அடுத்தடுத்த மேட்சஸ் நல்லா பண்ணால் தான் நீங்கள் டாப் கிளாஸ் டீமாக பெஸ்ட்டான டீமாக ப்ளே ஆஃப்க்கு போக முடியும் ஸோ அதை பார்த்திங்கன்னா ஆர்சிபி வரிசையில் நம்ம டீமும் இணைய வேண்டிய வந் நிலைமை வந்துடும் ஸோ உங்க ஒப்பினியன் என்ன சிஸ்கே டீம் பிளே போவாங்களா போக மாட்டாங்களா ருத்ராஜோட கேப்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பினியன் என்ன கீழே கமலா சொல்லுங்க ஓகே தேங்க் ஃபார் வாட்சிங்